இப்போ நம்ம நாட்டில் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடும் சரி மற்ற ஸ்டேட்ஸும் சரி அதில் ஜீரோ ப்ரெவலன்ஸ் ஸ்டடி அப்படின்னு ஐசிஎம்ஆர் பண்ணினாங்க ஜூலை மாதத்தில். அதில் கிட்டத்தட்ட 65% ஜனங்களுக்கு ஆன்டிபாடிஸ் ஏற்கனவே உண்டாகிருக்கு ஒரு நேச்சுரல் எக்ஸ்போஜர் ஆனதுலேருந்து. அதை தவிர இப்போ வேக்சினேஷன் கவரேஜும் கூடிட்டே போகிறது. நம்ம நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட 60% ஜனங்களுக்கு ஃபஸ்ட்டு டோஸ் ஆகுது கிடச்சிட்ருக்கு. இந்த ரெண்டு காரணங்கிறதுனால ஓரளவுக்கு இம்யூனிட்டி வந்திருக்கு. இதில் வந்து மூணாவது அலையை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த வேக்சினேஷன் கவரேஜை அதோடு சேர்ந்து நம்மளுக்கு மற்ற இண்டிவிஜுவல் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் மாஸ்கை போட்டு இருக்கிறது, கூட்டம் சேராமல் இருக்கிறது, நல்ல வென்டிலேஷன் இருக்கிற இடத்துல கதவு ஜன்னங்களை திறந்து வச்சுக்கிறது, ஹேண்ட் ஹைஜீன் சானிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம இன்னும் சில மாதங்களுக்கு கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் ரெண்டாவது டோஸ் வேக்சினேஷன் கவரேஜ் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 மாதம் ஆகலாம். அதனால் அது வரைக்கும் நம்ம அதை கண்டினியூ பண்ணினோம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற நிலைமையில் நம்ம இந்த வைரஸை வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கோல் இப்போதைக்கே வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, வி ஹாவ் டு லேர்ன் டு லிவ் வித் த வைரஸ். அந்த வைரஸ் எவ்வளவோ கிருமிகள் இருக்குது நம்ம டே டு டே லைஃப்பில், இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வருது, நம்ம அதோட டீல் பண்ணிக்கிறோம். அண்ட் வி கேரி ஆன் வித் லைஃப், நம்ம வந்து லைஃப்பை ஸ்டாப் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் கொரோனாவும் அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இப்போ இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் எவ்வளவோ இருக்குது, டுபர்க்லோசஸ், டிபி, காசு நோய், இந்த நோய்கள் எல்லாம் வி ஹவ் லேர்ன் டு லிவ் வித் இட், வி ஹாவ் டு கண்ட்ரோல் இட். அதுக்கு இப்போ என்னெல்லாம் முறைகள் இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அது நம்ம கையில் இருக்குது. ஒரு வருஷம் முன்னால் நம்மள்ட்ட அந்த டூல்ஸ் இல்லை. இப்போ நம்மள்ட்ட டயக்னாஸ்டிக் டெஸ்ட்ஸ் இருக்குது, ரேபிட் டெஸ்ட்ஸ் இருக்குது, முக்கியமானது வேக்சின் இருக்குது. ஸோ இருக்கிற நம்ம டூல்ஸை வச்சுட்டு பிஹேவியர், அப்ரோப்ரியேட் பிஹேவியர், அதுவும் நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணோம்னா அந்த முறைகளை விடாமல் கண்டினியூ நம்ம வந்து நார்மல் லைஃபுக்கு கண்டிப்பாக நம்ம திரும்பி வரலாம்.